முயன்றால் முடியாதிலே மீளாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம் மீட்டர், நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி ஸ்கூல் படிக்கும் போதே வந்து பார்த்தா லாயர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கா, அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல என்ன குரூப் எடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம், நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன மாதிரியான கோர்ஸ் படிக்கலாம், ஒரு லாயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம என்ன மாதிரியான ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் லாயர் ஆனோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கா, நல்ல லெவலில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா ஸ்கூல் படிக்கும் போதே லாயர் தான் ஆகணும் அப்படின்னு கனவோடு இருக்க நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா லாயர், லாயர்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், தமிழில் வக்கீல் அப்படிம்பாங்க, இல்லை வழக்கறிஞர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்களோட ஒர்க் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு கம்பெனி பேஸில் கூட இருக்கும், அதாவது ஒரு கம்பெனிக்கு அட்வைஸ் பண்ணுறது லீகலாக இந்த மாதிரி கூட இருக்கும். அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா கோர்ட்டில் தான் வந்து பார்த்தா நிறைய லாயர்ஸ் வந்து இருப்பாங்க. நம்மளுக்கு லாயர் பொறுத்தவரையும் லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இப்போ டென்த்து கம்ப்ளீட் பண்ணுறோம், டென்த்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் லாயருக்கு என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எந்த குரூப் வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் சயின்ஸ் தான் எடுக்கணும், இல்லை ஆர்ட்ஸ் தான் எடுக்கணும், இல்லை காமர்ஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரூல்மே இல்லை. நீங்கள் எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜ் வைஸாக வந்து பார்த்தா நீங்கள் 45% மேலே ப்ளஸ் டூவில் வச்சுருந்தாவே உங்களுக்கு வந்து லாயர் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதுவே எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியான கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40% மேலே இருந்தாவே போதும், ப்ளஸ் டூவில் நீங்கள் எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம். பர்சன்டேஜும் வந்து பார்த்தா 45% மேலே இருந்தால் போதும். சப்போஸ் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியான கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 40% மேலே இருந்தாவே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாயர் பொறுத்தவரையும் பார்த்தா ரெண்டு மெத்தட் ஆகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து பார்த்தோம்னா லா கோர்ஸ் வந்து படிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது ரெண்டு கோர்ஸை வந்து பார்த்தா கம்பைன் பண்ணி ஒன்றா படிப்பீங்க. நீங்கள் இப்போ பிஏ ப்ளஸ் எல்எல்பி அப்படிம்பாங்க, பிகாம் ப்ளஸ் எல்எல்பி அப்படிம்பாங்க, பிபிஏ ப்ளஸ் எல்எல்பி அப்படிம்பாங்க, பிஎஸ்சி ப்ளஸ் எல்எல்பி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் ப்ளஸ் எல்எல்பி கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் இந்த இன்ஜினியரிங் ப்ளஸ் எல்எல்பிலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நேஷனல் லெவலே ஒரு காலேஜ் இல்லை ரெண்டு காலேஜ் தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. மேபி ஃபியூச்சரில் நிறைய காலேஜில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டேரெக்டாக லாயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். 5 இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு, அதாவது பிஏ ப்ளஸ் எல்எல்பி ரெண்டையுமே சேர்த்து வந்து பார்த்தா நீங்கள் 5 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இதுவே வந்து பார்த்தா நீங்கள் ஏதாவது யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிகாமாக இருக்கலாம், பிபிஏவாக இருக்கலாம், எந்த யூஜியாக இருப்பேனால் இருக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து எல்எல்பி படிக்கலாம், அதாவது லாயருக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். அப்போ வந்து பார்த்தா 3 இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தா யூஜி கோர்ஸ் வந்து 3 இயர்ஸ் படிச்சிருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் எல்எல்பி வந்து பார்த்தா 3 இயர்ஸ் படிப்பீங்க, டோட்டலாக வந்து பார்த்தா 6 இயர்ஸ். இதுவே இன்டெகிரேட்டட் கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 5 இயர்ஸ்லேயே கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் உங்களுக்கு. பட் நீங்கள் இந்த மாதிரியான யூஜி படிச்சுட்டு எல்எல்பி படிச்சிங்க அப்படின்னா டோட்டல் டைம் வந்து பார்த்தா உங்களுக்கு 6 இயர்ஸ் எடுத்துக்கும். ஸோ 1 இயர் வந்து எக்ஸ்ட்ரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யூஜி முடிச்சுட்டு எல்எல்பி படிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா 5 இயர்ஸ்லேயே கோர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இந்த 5 இயர்ஸ்க்கு கம்மியாக கோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து லாயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அவைலபிளாக இல்லை. நீங்கள் ஒன்று இன்டெகிரேட்டட் கோர்ஸ் சூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா ஏதாவது யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்எல்பி கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் நேஷனல் லெவலில் காலேஜ்லேயோ இல்லை தமிழ்நாடு பேஸில் கவர்மெண்ட் காலேஜ்லேயோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிஎல்ஏடி அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதாவது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் அது மட்டும் இல்லாமல் நேஷனல் லெவலில் டாப் லெவல் காலேஜ்லாம் இருக்கும்ல அங்கே வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்க முடியும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட நேம் வந்து பார்த்தா சிஎல்ஏடி, அதாவது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு வருஷமே இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா யூஜிக்கான எக்ஸாம், இதுவே வந்து நீங்கள் எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்எல்எம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான சிஎல்ஏடி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு ஆஃப்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, 2 மணி நேரம் டெஸ்ட் வந்து நடக்குது. நீங்கள் ப்ளஸ் டூ படிக்கும்போது இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு பேஸில் கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தோம்னா இன்டெகிரேட்டட் கோர்ஸ்க்கான அட்மிஷன் வந்து கிடைக்கும். மோஸ்ட்லி தமிழ்நாடு பேஸில் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு பிஏ ப்ளஸ் எல்எல்பி கோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. வேறு மாதிரியான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அதாவது வந்து பார்த்தா பிகாம் ப்ளஸ் எல்எல்பி, பிபிஏ ப்ளஸ் எல்எல்பி, இல்லை பிஎஸ்சி எல்எல்பி இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைவேட் காலேஜ் தான் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கண்டுக்கு. தமிழ்நாடு பொறுத்தவரையும் கவர்மெண்ட் லா காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிஏ ப்ளஸ் எல்எல்பி கோர்ஸாக வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. இதிலே வந்து பார்த்தா ஸ்ட்ரீம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிஏல தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்எல்பிலே வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களுக்கு, கார்ப்பரேட் லா, சிவில் லா இந்த மாதிரி நிறைய வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜில் எந்த கோர்ஸ் இருக்கோ அந்த மாதிரியான கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம்.
ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தா ஒரு சில யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தா அவங்க யூனிவர்சிட்டி பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அது பேஸில் கூட அட்மிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து வந்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பட் நீங்கள் வந்து ஒரு நல்ல லா காலேஜில் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா முக்கியமாக கவர்மெண்ட் லா காலேஜ்லாம் போனீங்க அப்படின்னா ஃபீஸ் லெவலுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நிறைய ப்ராக்டிஸ் செக்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கவர்மெண்ட் லா காலேஜ்லாம் போனீங்க அப்படின்னா ஃபீஸ் அப்படிங்கிறது பர் இயர்க்கே ஒரு 1000 to 2000 இந்த ரேஞ்சில் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜ் இல்லை கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் போகணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான CLAT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதலாம். இது வந்து பார்த்தா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எழுதலாம், இல்லை யூஜி முடிச்சுட்டும் இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். இல்லைனா வந்து பார்த்தா எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடீஸில் எல்எல்எம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா நிறைய சிட்டிஸில் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் லா காலேஜ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சேலம், மதுரை, இது மட்டும் இல்லாமல் சென்னை, இது மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தா கவர்மெண்ட் லா காலேஜ் அப்படிங்கிற காலேஜ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லா காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா லாயர் முடித்தோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு லாயர் முடித்தோடனே டேரெக்டாக வந்து பார்த்தா நீங்கள் கோர்ட்டில் போய் இந்த வாதாட முடியாது. நீங்கள் அதுக்கு வந்து ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் உங்களுக்கு. இப்போ எப்படி இன்ஜினியரிங் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தா ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் நிறையா. அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐடி கம்பெனியோ சாஃப்ட்வேர் கம்பெனியோ இல்லை நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் கிராக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சேலரி வந்து வாங்க முடியும். பட் லாயர் பொறுத்தவரை பார்த்தா நீங்கள் டக்குன்னு 5 இயர்ஸ்க்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லை 6 இயர்ஸ்க்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் டேரெக்டாக வந்து பார்த்தா நிறைய சேலரி வந்து வாங்க முடியாது உங்களால். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து லாயர் ஆவீங்க. லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது லாயர் அப்படின்னா ஜஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறவங்க மட்டும்தான் லாயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவே அட்வொகேட் அப்படின்னா இந்த கோர்ட்டில் போய் வாதாடுவாங்களா அவங்கள வந்து அட்வொகேட் அப்படிம்பாங்க. லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ லாயர்லேருந்து நீங்கள் அட்வொகேட் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ட்டில் நிறைய கோர்ட் இருக்குது உங்களுக்கு. சப்ஆர்டினேட் கோர்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இந்த மாதிரி நிறைய கோர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபஸ்ட்டு சப்ஆர்டினேட் கோர்ட்டில் வந்து பார்த்தா நீங்கள் அட்வொகேட் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து சீனியர் அட்வொகேட் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தா ஜூனியராக ஜாயின் பண்ணி சில வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா ஒரு சப்ஆர்டினேட் கோர்ட்டில் வந்து உங்களால் அட்வொகேட் வந்து ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா அடுத்தடுத்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இங்கேயெல்லாம் வந்து பார்த்தா அட்வொகேட் ஆகணும் அப்படின்னா சில வருஷம் உங்களுக்கு மேலே இருக்க அட்வொகேட்டை வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஜூனியராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் கிளியர் பண்ணி இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஹை லெவல் பொசிஷனுக்கு நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக ஒரு நல்ல சேலரி வந்து வாங்க முடியும். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஸ்கில், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. சப்போஸ் வந்து உங்களால் அட்வொகேட் ஆக இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த லீகல் அட்வைசர் இந்த மாதிரி கூட வந்து போகலாம். நிறைய கம்பெனி இருக்குது உங்களுக்கு, எம்என்சி கம்பெனி, ஐடி ரிலவெண்ட்டான கம்பெனி, இல்லை பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த மாதிரியான கம்பெனியில் ஒரு லீகல் அட்வைசர் இந்த மாதிரியான பொசிஷன் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு அட்வொகேட் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் லாயர், அடுத்து வந்து பார்த்தா அட்வொகேட், அடுத்து வந்து பார்த்தா சில வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நீங்கள் ஜட்ஜ் இந்த மாதிரியான பொசிஷன் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தா உங்கள் ஸ்கில் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. பட் ஏர்னிங் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா லாயருக்கு அதிகப்படியான சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஒன்ஸ் வந்து உங்களோட ஸ்கில் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதிகமாகிட்டுனா மட்டும்தான் வந்து பார்த்தா லாயர் ஃபீல்டில் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். சப்போஸ் வந்து உங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எல்எல்எம் கம்ப்ளீட் பண்ணிட்டு யூஜிசி நெட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ்லேயோ இல்லை வந்து பார்த்தா ப்ரைவேட் லா காலேஜ்லையோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. லா காலேஜுக்கு கூட வந்து பார்த்தோம்னா தனியாக TRBலேருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் வந்து பார்த்தா கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா TRB கண்டக்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் யூஜிசி நெட் இதெல்லாம் கொஞ்சம் ஹை மார்க் வாங்குறீங்க அப்படின்னா PSU கம்பெனிஸ் அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க அந்த மாதிரி இடத்துல கூட வந்து பார்த்தா லீகல் அட்வைசர் இந்த மாதிரியான பொசிஷன்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரியான இன்டெகிரேட் கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு TNPSCல கூட வந்து பார்த்தா ஒரு சில பொசிஷனுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் அந்த மாதிரியான TNPSC எக்ஸாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ஸ்கூல் படிக்கும்போதே லாயர் தான் ஆகணும் அப்படின்னு கனவோடு இருக்க நிறைய பேருக்கு +1 +2 என்ன குரூப் எடுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான கோர்ஸ் படிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் லா காலேஜ்லாம் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படணுமா, என்ன மாதிரியான ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.